இந்த காணொளியில நாம இப்போ 7x கூட்டல் 10 அதன் அடுக்கு 2 இதோட விரிவாக்கத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இத நீங்க எப்படி எழுதுவீங்கன்னு சொல்லுங்க. அடைப்புக்குள்ள 7x அதன் அடுக்கு 2 கூட்டல் 10 அடுக்கு 2 இப்படி தான் எழுதுவீங்க இல்லையா? இப்படி எழுதுனா அது முற்றிலும் தவறானது. ஏனா இத பார்த்த உடனே நம்மளோட மூளை இப்படி தான் யோசிக்கும். இது எதுக்கு தெரியுமா பொருத்தமா இருக்கும்? அடைப்புக்குள்ள 7x பெருக்கல் 10 அதன் அடுக்கு 2 இதுக்கு தான் 7x அடுக்கு 2 பெருக்கல் 10 அடுக்கு 2 னு எழுத முடியும். அதாவது பெருக்கல் இருந்தா தான் நாம இப்படி எழுத முடியும். கூட்டல் இருக்கறப்போ இப்படி எழுதினா அது முற்றிலுமே தவறானது. சரி, இப்போ 7x கூட்டல் 10 அதன் அடுக்கு 2 எப்படி எழுதணும்னு நான் சொல்றேன். இதுக்கான அர்த்தம் என்னன்னா, அடைப்புக்குள்ள 7x கூட்டல் 10 மறுபடியும் அடைப்புக்குள்ள 7x கூட்டல் 10. 7x கூட்டல் 10 ரெண்டு முறை போடணும். இதுதான் இந்த அடுக்கு 2ஓட அர்த்தம். ஒரு எண்ணை அதே எண்ணால பெருக்க கிடைக்கிறது வர்க்கம் இல்லையா? அதாவது ஏ அடுக்கு 2 அப்படின்னா ஏ பெருக்கல் ஏ. 7x கூட்டல் 10 அடுக்கு 2 அப்படிங்கிறது 7x கூட்டல் 10 7x கூட்டல் 10ஆல பெருக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ இதை பெருக்கிறதுக்கு நாம ஒரு பண்பை பயன்படுத்தணும். அது என்னன்னு தெரியுமா? சரியா சொன்னீங்க. பங்கீட்டு பண்பை பயன்படுத்தி பெருக்கணும். பங்கீட்டு பண்பை ஆங்கிலத்தில் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பங்கீட்டு பண்பை ஆங்கிலத்தில் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நாம இப்போ ஏ கூட்டல் பியோட வர்க்கத்தை முதல்ல பார்க்கலாம். இப்போ ஏ கூட்டல் பி அதன் அடுக்கு 2 அப்படிங்கிறது பங்கீட்டு பெருக்கல் பண்பின்படி ஏ கூட்டல் பி ஏ கூட்டல் பி இல்லையா? அதாவது ஏ கூட்டல் பி முறை ஏ. அப்போ ஏ அடைப்புக்குள்ள ஏ கூட்டல் பி மற்றும் ஏ கூட்டல் பி முறை பி. பி அடைப்புக்குள்ள ஏ கூட்டல் பி. ஏவும் ஏவும் ஏ அடுக்கு 2 கூட்டல் ஏவும் பியும் ஏ பி கூட்டல் பியும் ஏவும் பி ஏ. அதை நான் இங்க ஏ பி அப்படின்னு மாத்தி போடுறேன். கூட்டல் பியும் பியும் பி அடுக்கு 2. இந்த இடத்துல ஏ பி அப்புறம் ஏ பி ரெண்டு இருக்கு இல்லையா? இதை நாம 2 ஏ பின்னு போட்டுக்கலாம். அப்புறம் இங்க ஏ அடுக்கு 2 இங்க பி அடுக்கு 2. அப்போ நம்மளோட விடை என்னன்னா, ஏ அடுக்கு 2 கூட்டல் 2 ஏ பி கூட்டல் பி அடுக்கு 2. இப்ப இதே முறையை பயன்படுத்தி நம்மளோட கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்கலாம். இங்க ஏங்கிறது 7x பிங்கிறது 10. 7x கூட்டல் 10 அதன் அடுக்கு 2. இதை நீங்க எப்படி எழுதுவீங்கன்னு சொல்லுங்க. 7x அதன் அடுக்கு 2 கூட்டல் 2 பெருக்கல் 7x பெருக்கல் 10 கூட்டல் 10 அடுக்கு 2. இப்போ 7x அடுக்கு 2 அப்படிங்கிறது 7 பெருக்கல் 7ங்கிறது 49, x அடுக்கு 2. அப்புறமா 2 பெருக்கல் 7x பெருக்கல் 10 அப்படிங்கிறது 7 பெருக்கல் 2ங்கிறது 14, 14 பெருக்கல் 10ங்கிறது 140x. அப்புறமா 10 அடுக்கு 2 அப்படிங்கிறது 100 தானே? அப்போ 7x கூட்டல் 10 அடுக்கு 2 சமம் 49x அடுக்கு 2 கூட்டல் 140x கூட்டல் 100. இதுதான் நாம கண்டுபிடிச்ச விடை.